வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 18 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 16வது நாள் வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் 2 நாளில் 18 நாள் சேலஞ்ச் முடியுது ஆச்சுங்களா. அதன் பிறகு வந்து ஒரு வளர்பிறை பிறகு அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாங்க, அதாவது June 10ஆம் தேதியிலிருந்து. அதற்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்டிருந்த நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே கேள்விகளாக கேட்டிருக்கீங்க, அந்த கேள்விகளை எல்லாம் தனித்தனியாக எடுத்து முடிந்த அளவு நம்ம செலிபசி ஹைலைட்ஸ் சேனலில் அப்புறம் இந்த சேனலில் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டுங்க. டெய்லியும் நீங்கள் கவுண்டிங் போட்டுகிட்டே வாங்க. இரவு மாலை நேரங்களில் ரிலீஸ் ஆகிற வீடியோவில் உங்களுடைய கவுண்டிங் அப்டேட்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். வாழ்க வளமுடன். 16வது நாள் கடந்து வர சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பல சகோதரர்கள் வருடங்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம பிரம்மச்சரியம் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாகுது. ஆரம்ப கட்டத்தில் கூட வந்துட்டு இருக்கிற பலரும் 300 நாள் கடந்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சகோதரரின் அனுபவம் மற்றும் திருமந்திரம் முத்துமுத்தான பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு லைன் அப்ல இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் நிறையா போடுங்க. இன்னும் பலரிடமும் நம்முடைய சேனல் போய் சேர வேண்டியது இருக்கு. நம்முடைய இளைஞர்கள் அபரிமிதமாக பிரம்மச்சரியத்தை பற்றிய ஆழமான விஷயங்களை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களால் போதிக்கப்படாத விஷயங்களாக இப்போ மாறிடுச்சு. ஆகவே யாராக இருந்தாலும் திருமணம் வரை பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது கட்டாயம். அந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம தேசத்திலேயே அமைதி இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்தாலுமே நம்முடைய வாரிசுகளுக்காக உயிரணுக்களை வந்து பிரசாதம் போல அதனுடைய அருமையை தெரிஞ்சு பயன்படுத்தணும். அதுக்கு நம்முடைய சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாருடைய வழிகாட்டுதலையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போது இந்த விஷயம் பரவும் போது தான் நல்ல நம்ம சமுதாயம் வலிமை அடையும். உண்மையிலே எது வலிமை அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சுழலில் சிக்கியிருக்கிறோம் நம்முடைய தமிழ் சமுதாயம். படிப்படியாக நம்முடைய முயற்சிகளை எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவான பயணம் பலருக்கும் சென்று சேரட்டும். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரரின் அனுபவம் 1 வருடம் கடந்திருக்கிறாரு. நான் படிச்சிடுறேங்க. ஐயா வணக்கம். நமது உயிர் சக்தியை சேர்ந்தவங்களுக்கு நம்மை வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். நமது உயிர் சக்தியை நம்மை சேர்ந்தவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். 1 இயருக்கு மேலே பிரம்மச்சரியா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு சொல்லித்தரேன்னு லாஸ்ட் இயர் சொன்னீங்க. அதை சொல்லித்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம செலிபசி மங்க் மோட் ஆர் யூடியூப்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை நம்ம கவனமாக நம்மை சேர்ந்தவங்களுக்கு பரிமாற்றம் செய்யலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ செலிபசி ரொம்ப கஷ்டமா இல்லை, நார்மலா இருக்கு. நம்ம சகோதரர் 1 வருடம் கடந்துட்டாருங்க. அவருடைய அனுபவம் மற்றும் சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு, வரிசையை பார்த்துடலாம். இப்போ செலிபசி கஷ்டமா இல்லை, நார்மலா இருக்கு. இந்த பேஸ்ல பான் ஹேபிட் மனசுல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ கொஞ்சம் நாட்களாக மனம் நன்றாக உள்ளது. ஏதோ எப்பவுமே இன்பத்தை தேடுகிற போதையில இல்லாம நம்ம ரொம்ப நேரம் கான்சியஸாக இருக்கேன். தேங்க்ஸ் பிரதர். லாஸ்ட் இயர் லாக்டவுனில் இதே பீரியடில் இப்படி எப்படிடா பான் அண்டு மாஸ்டர்பேஷன்லேருந்து வெளியில் போகிறது, அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாகவே இப்படி தான், எதுக்குமே உதவாமல் வெட்டியாக சுற்றிட்டு செத்துருவோமோன்னு பயந்துட்டு வருத்தப்பட்டேன். பட் 1 இயர் உங்களோட இந்த ஜேர்னியில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்கேன். குறிப்பாக விந்து ஜெயம், அக்னி காந்த விந்து ஜெயம் வாழ்க்கையில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம விந்துவை காப்பாத்துனா விந்து நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க, அது 100% உண்மை ஐயா. மாஸ்டர்பேஷன்ல இருந்து வெளியே வர கஷ்டப்படுறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பான் அண்டு சுய இன்பம் நமக்கு உண்மையாக எந்த ஒரு பிளஸரும் தருவதே இல்லை. நம்ம மைண்டில் குண்டு மணி அளவுக்கு பிளஸரை காட்டிட்டு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய குழியை தோண்டுது. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஆபாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை மட்டும்தான் கொடுக்குது. பசி இருக்கிறவங்களுக்கு பிரியாணி ஸ்மெல்ல மட்டும் காட்டுற மாதிரி தான் இந்த ஆபாச விஷயங்கள் மற்றும் சுய இன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது நீங்கள் பலவீனம்தான் அடைகிறீங்க. இட் இஸ் ரியல்லி டோன்ட் கிவ் யூ எனி ப்ரெஷர். உண்மையில் அது உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுப்பதில்லை. இட் ஓன்லி இன்க்ரீசஸ் யுவர் ஹார்ட் டு சாட்டிஸ்ஃபை கிரேவிங்ஸ். பிரம்மச்சரியம் உங்களுக்கு பசி இல்லாத நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு காமம், ஆபாசம், சுய இன்பம்ங்கிற பசி இல்லாத நிலைமைக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்போ பாரும் நாக்கை தொங்க போட்டுட்டு ரியல் லைஃப்பில் நடக்காததை பார்த்துட்டு போலியான இன்பத்தில் நம்மளை நாமளே ஏமாத்திட்டு நம்ம
வாழ்க்கையையும் நம்ம மேல பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் மரியாதையையும் அழிச்சிட்டு பூமிக்கு பாரமா உலகத்தை தவறான எண்ணங்களால அசுத்தப்படுத்த போறோமா, இல்ல காமங்கிற பசி இல்லாத ஆண்மை நிறைந்த நிறைந்தவனா நினைச்சதை சாதிக்கிறவனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்க போறோமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. பான் பார்த்துட்டு எவ்வளோ பெண்களை அசிங்கமாக நினைச்சு பார்த்து இருப்போம். நமக்கும் அம்மா அக்கா தங்கை மனைவி தோழி எல்லாம் இருக்காங்க. நாம பார்க்குற பொண்ணு யாருக்கோ மகளாக மனைவியாக தாயாக இருக்கலாம். நாம அடுத்தவங்களுக்கு செய்யறது தானே நமக்கும் அடுத்தவன் செய்வான். ஸோ நாம ஃபர்ஸ்ட் ஒழுக்கமாக இருப்போம். கமான் பிரதர்ஸ், யூ வாண்ட் பிளஸர் ரைட்? உங்களுக்கு இன்பம் வேண்டுமா? தேர் ஆர் லாட் ஆஃப் பிளஸர் இன் பிரம்மச்சரியம். கம் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ பிரகாஷ் அண்ணா, நான் உயிர் சக்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது சம்மந்தமாக மெயில் பண்ண தான் வந்தேன், பட் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கும் என்னோட சிந்தனையை சொல்லிட்டேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் குப்பையாகத்தான் இருந்திருப்பேன். கடவுளோட கருணை தான் உங்களை எனக்கு காட்டியது. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. மெயில் அனுப்புனதுனால பெயர் குறிப்பில்லை, பட் சகோதரர் வந்து சொன்னது 100% உண்மை. நம்ம வாழ்க்கையை நாம தான் முடிவு பண்ணணும் ஆச்சுங்களா. நம்ம சேத்துலேயே பிறந்திருந்தா கூட அதில் இருக்கிற தாமரையை நம்மளால் மலர முடியும். எப்போ நம்முடைய ஆற்றலை முறைப்படி பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து வாழ்ந்து காட்டும்போது. அப்புறம் சகோதரர் வந்து இப்போ வந்து ஆற்றல் வந்து அபரிமிதமாக வருடத்துக்கு மேல் கடந்த சகோதரர்கள் வந்து அபரிமிதமான ஆற்றலை தனக்கு பயன்படுவது போக ஆச்சுங்களா, தனக்கு பயன்படுவது போக மற்றவர்களுக்கும் வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சகோதரர் என்ன பண்ணலாம், நம்முடைய யோகி மங்க் மோடில் வந்து குண்டலினி தவ முறைகள்லாம் சேர்த்திருக்கு. அதிலெல்லாம் இப்போ தானே சேர்த்துச்சு, அதிலெல்லாம் நல்லா ஆழ்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருங்க. கூடிய விரைவில் நம்முடைய ஆற்றலை அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ். இப்போதைக்கு வந்து நீங்கள் மனதார அவங்க யாரையும் நினச்சி வாழ்க வளமுடன் நீங்கள் வாழ்த்திட்டு இருக்கிறதே ஒரு நல்ல பவர்ஃபுல்லாகத்தான் இருக்கும். அதே ரியலாக உண்மையில் அது எப்படி வந்து ஒரு ஹீலிங் அளவில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வழிமுறைகளை வந்து நான் ப்ராப்பராக வந்து யோகிக் செலிபஸியில் ஆட் பண்ணிடலாம். எல்லா இதுவும் அப்போ டுடூ லிஸ்டில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருடங்கள் கடந்த சகோதரர்கள் கொஞ்சம் சேரும்போது அது பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல் பலருக்கும் போகும்னு பார்த்துட்டு இருந்தேங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னும் சிலர் கேட்டிருக்காங்க, விரைவில் ஆட் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம சகோதரர் சித்தர் பாடல்கள். ரொம்ப ரொம்ப அதிசயமான அபூர்வமாக நம்முடைய சித்தர்களின் வழிகாட்டுதல்களை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இது 3-4 பாடல்கள் இருக்குதுங்க, வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல வந்து நம்முடைய நேற்றைய தினம் நம்ம உடலின் முக்கியத்துவத்தை குறித்து திருமூலர் சொன்னதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அவர் உடலை ஏன் காப்பாற்றணும்னு சொல்கிறாரு, ஏன்னா அது உயிர் உள்ளே இருக்குது, அந்த உயிரை வலிமைப்படுத்த உடலை காப்பாற்றினா தான் முடியும். அந்த உயிருக்கு வலிமை ஏற்படுத்த பிரம்மச்சரியமும் உடலை சரியாக பராமரிக்கிறதும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நேற்று பார்த்தோம். அது தொடர்பான ஒரு பாடலுங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து இது நம்ம அன்பே சிவம் சகோதரர் அனுப்பியிருந்தாரு. இதில் ஒரு இந்த பாடலின் மிகப்பெரிய ரகசியம் பாருங்க, எவ்வளவு ஆழமான கருத்து. இந்த 4 வரி ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனைகளை சாதிப்பதற்கான வழிமுறையை இந்த 4 வரிகள் கொடுத்துருக்கார். இதை நான் கடைசியிலிருந்து பார்க்குறேன் பாருங்க. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அப்போ உயிரை வளர்க்குறாங்க, உடலை வளர்க்குறாங்க அப்படிங்கும்போது உயிரை வளர்க்கறதுக்கான மிக முக்கியமான வழி பிரம்மச்சரியம் தான், உயிரை விரயம் செய்யாமல் இருக்கிறது தான். அடுத்தது காந்த ஆற்றலாக கரைஞ்சு போய் உயிரணுக்கள். உயிர் வந்து உயிர் அணுக்கள் சுழன்று கொண்டே காந்தமாகவும் மாறும், அது கரைஞ்சு உயிராகவே வெளியிலையும் போயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்க, இந்த எண்ணங்கள் மூலமாகவும் ஐம்புலன்கள் மூலமாகவும் விரயம் செய்யும் உயிராற்றலை தியானத்திலும் தவத்திலும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போது அடுத்தது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது உயிர் வளர்க்க முடியும். உடலை வளர்க்கறதுனா உடல் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறது வந்து இந்த உடல் இல்லை, நம்ம உடல் 3 வகையான உடல் உண்டு. அது வந்து ஸ்தூல உடல், சூட்சும உடல் அப்படின்ட்டு காந்த உடல், நிறைய வகையான ஸ்டேஜஸ் இருக்குது நம்முடைய உடல். ஆனால் வெளிப்படையாக தெரிகிறது வந்து நம்முடைய சாதாரணமாக இந்த ஸ்தூல உடல் தான் நமக்கு தெரியுது. அப்போது ஸ்தூல உடல் அப்படியே தான் இருக்கும், அதை வந்து முறைப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் சூட்சும உடல் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கும் சக்தி இருக்குது இந்த சூட்சும உடலுக்கு. அது எப்போ ஆகும் அப்படின்னா நம்ம பிரம்மசரீரத்தில் உயிராற்றல் வலிமை அதிகரிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் விஸ்வரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளர்கள் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா நம்முடைய காந்த ஆற்றல் உயிர் அணுக்கள் அபரிமிதமாக சேரும்போது. சரி, இந்த பாடலை முதலிருந்து பாட்டு வரேன். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் ஆச்சுங்களா. இப்போ இந்த உடல் அழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிற பிரம்மச்சரியன்
அழியும், காணாம போயிடும். ஏன்னா உயிர் போயிடும். உயிர் வந்து தன்னை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஊடகம் இந்த உடல். இந்த உடலை வலிமைப்படுத்தும் போது, அப்புறம் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது உயிரும் காக்கப்படும், உயிரும் வலிமை அடையும். இந்த உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்க, திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்போது இந்த உடலையும் உயிரையும் சரியான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா மெய்ஞானம், உண்மையான ஞானத்தை அடையவே முடியாது. உண்மையான ஞானம்ங்கிற ஸ்டேஜ் அடையாதவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஒரு முழுமையான ஞானம் இல்லாமல் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் தவறாக கூட போட்டுட்டு இருந்தாங்க முதலெல்லாம். இப்போ வந்து யூடியூப் வந்து அவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டே பண்ணுறது இல்லையாட்டு இருக்குதுங்க, இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போது நமக்கு வந்து ஒரு ஞானம், ஒரு அறிவு கிடைக்கணும் அப்படின்னாலே உடலும் உயிரும் வலிமை அடையணும். அப்புறம் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உயிரை வளர்த்தா தான் உடல் வளரும். அது எந்த உயிர் அப்படின்னா பிரம்மச்சரியத்தால் காக்கப்படும் உயிரை வளர்க்கும் போது உடம்பையும் வளர்க்க முடியும், அது நம்முடைய சூட்சும தேகத்தையும் வளர்க்க முடியும். அதுதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கும் உபாயமே நம்ம வந்து பிரம்மச்சரியத்தையும் நம்முடைய ஆற்றலை காப்பதிலேயும் தான் இருக்கு. திருமூலர் போன்ற சித்தர்கள் வந்து பெரும்பாலும் வெளியில் இருக்கும் பக்தி மார்க்கத்திற்கான பாடல்களை அவங்க சொல்ல, நம்முடைய உடலையே கோயில் ஆச்சுங்களா, ஊனுடம்பே கோயில்ங்கிற மாதிரியும் நமக்கு ஊனுடம்பில் இருக்கும் உயிரே அதில் இருக்கும் அபரிமிதமான சக்திங்கிற மாதிரியும் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோடு தொடர்புடைய ஆனால் மிக மிக ரகசியம் பொருந்த இந்த பாடல்கள் வந்து பின்வரும் பாடல்கள் வந்து டக்குனு எல்லாருனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதில் இருக்கும் சில சூட்சுமங்கள் புரிஞ்சால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்முடைய திருமூலர் பாடல்களை பெண்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார். பெண்களை அவர் வந்து உடலில் இருக்கும் சக்கரங்களை ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு இந்த பாடல்களை நான் படிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக விளங்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய உடலில் இருக்கும் உடல் வந்து இரண்டு விஷயங்களால் ஆனது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இரண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. சிவம் சக்தி, சிவத்திலிருந்து சக்தி வருது. சிவம் துவங்குவது, சிவத்திலிருந்து ஆற்றல் வெளிப்பட துவங்கும் போது சக்தியாகவும், சக்தியின் ஆற்றல் நிறைவு பெற்று சூன்யத்தில் முடியும் போது சிவமாகவும், இது அப்படியே ரொட்டேஷன் பிரபஞ்சத்தில். அதே மாதிரி உடல்ல சிவமாக இருப்பது நம்முடைய உயிரணுக்கள், சக்தியாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரணுக்களை கிராப் பண்ணி கொள்வது. அதை எப்படி சொல்லலான்னா இரண்டு விதத்தில் வந்து நம்முடைய சக்தியை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சிவத்தை பற்றி நிறைய தடவை பாட்டோம். நம்முடைய பிரம்மச்சரியம் உயிரணுக்கள் அதுதான் வந்து நம்ம சிவமே. நம் உடலில் உயிராக இருப்பது உயிரணுக்களாக இருப்பது சிவம் தான், சிவம் தான். அப்போ சக்திங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு சக்தி வாளை என்ன சொன்னாலும் ஆண்களுக்கு இருக்கிற இடம் வந்து சகஸ்ரார சக்கரம். பெண்களுக்கு இருப்பது வந்து அதே சக்தி, அதே வந்து வாளை சக்தி எல்லாமே இருக்கிறது வந்து மூலாதார சக்கரத்திற்கும் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும் இடைப்பட்ட பாகத்தில் இருக்கிறது பெண்களுக்கு. அது ஏன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த சக்கரங்களில் பூவுக்கு உவமையாக சொல்கிற சக்கரம் வந்து என்னங்க, ஆயிரம் இதழ் தாமரை அப்படின்னு சகசிரார சக்கரத்தை சொல்லுவாங்க. இதே பெண்கள் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது சொல்ற பூப்பு பூ பூப்பூ நன்னீராட்டு விழா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களின் இனப்பெருக்க பாகங்கள் அதாவது வந்து அந்த ஒரு பூ மலர்ந்து விட்டது, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அப்போ அது அதாவது வந்து சிவத்தை உள்வாங்குவதற்கான சக்தி தயாராயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பெண்களிடம் இருப்பது வாளையாக சக்தியாக இருப்பது வந்து மூலாதார சக்கரத்தில் இருக்கிறதாகவும், ஆண்களிடம் அதுவே சகஸ்ரார சக்கரத்தில் இருக்கிறதாகவும் பொருள் கொள்ளலாம். இதுல இன்னொரு ரகசியம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற உயிரணுக்கள் விந்து சக்தி மூலமாக வெளியேறும் போது அது எங்க போய் சேருது அப்படின்னா பெண்களிடம் இருக்கும் பெண்களின் இனப்பெருக்க பாகங்கள் வழியாக பூவுக்கு இணையாக சொல்லும் மூலாதார சக்கரத்திற்குள்ளாக கருமையத்திற்குள் போறதுக்கு தயாராக இருக்கும். அதுதான் அடிக்கடி வந்து சுய இன்பம், அடிக்கடி ஆபாச விஷயங்களை பண்ணிட்டு அந்த விஷயங்கள்ல ஆழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஓவர் காதல் வசப்படுறவங்களா, ஓவரா வந்து பாத்தீங்கன்னா பெண்களிடம் வலியுறவங்களா, ஏன்னா அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும், பிரம்மசரீரத்தை பத்தி தெரியாது, உயிரணுக்களை கீழே விரையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உள்ளார்ந்த ஆர்வம் வந்து என்ன சொல்ல தெரியுங்களா, என்னுடைய உயிரணுக்கள் இப்படி விரையும் செய்யாத, தயவு செஞ்சு எதையாச்சும் யாராச்சும் ஒரு பெண்ணைனாச்சும் காதலிச்சோ இல்ல ஏதாச்சும் பண்ணி அவர்களிடம் சென்று அந்த பூவிடம் அதாவது அந்த சக்தியிடம் உன்னுடைய உயிரணுக்களை வீண் செய் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இயல்பா இருக்கிறதுனால காதல் காமம் சிற்றின்பம் தோன் போன்ற விஷயங்கள் அதிகமா யாருக்கு தோணும் அப்படின்னா இந்த சிற்றின்பங்களிலும் இனப்பெருக்க செயல்பாடுகளிலும் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணம் அதிகமாக தோன்றும். அப்புறம் அதே நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே உயிரணுக்கள் வந்து மேலே இருக்கும் சகஸ்ரார தளத்திற்கு எடுத்து சென்று வாளையாக சக்தியாக இருக்கும் நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாகவே எடுத்துக்கொள்ள முடியும். ரெண்டு வழி இருக்கு, பேரின்பத்திற்கு போகணும் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கும் சக்தியை கண்டுபிடிச்சு செலுத்தணும் உயிராற்றலை, அது விந்துஜெயம் பயிற்சி மூலமாக நம்ம கொடுக்குறோம். அதே சிற்றின்பத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா வெளியில் இருக்கும் சக்தியிடம்
அதாவது பெண் பெண்ணிடம் நம்முடைய உயிரணுக்களை செலுத்தணும். சிற்றின்பம் இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், சிற்றின்பத்துக்குள்ள போகணுமா பேரின்பத்துக்குள்ள போகணுமான்ட்டு. ஏன் நான் இப்போ திடீர்னு சக்தியை பற்றி வாழையை பற்றி நம்முடைய உயிரணுக்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, அடுத்து வர்ற மூணு பாடல்கள் மிக வேகமாக புரியணும் அப்படிங்கிறக்காக இது சொல்லியிருக்கேன். அந்த மூன்று பாடல்களை இப்போ நான் வரிசையாக படிச்சுட்டு வரேன் பாருங்க. வெளிப்படு வித்து விளைவு அறி, வித்து தெளிபடு வித்து என் சிந்தையின் உள்ளே, கழிப்படு வித்து கதிர்படு சோதி, வெளிப்படு வித்து என்னை உய்யக்கொண்டாலே. ஆச்சுங்களா? ஏன் பெண்ணு பெண்மையில வந்து முடிக்கிறார், புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த பாடலை வந்து நான் வரிசையாக படிச்சுட்டு விளக்கத்தோடு படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். வெளிப்படு வித்து விளைவு அறி, நம்மகிட்ட இருந்து வித்து சக்தி, நம்ம சாப்பிடும் உணவு என்ன ரிசல்ட்டாக வித்துவாதத்தான உயிர் அணுக்களாக தானே மாறுது. வித்துன்னா என்ன? ஒரு மரத்தின் வித்துங்கிறது விதை, நம்முடைய வித்துங்கிறது நம்முடைய ஸ்பெர்ம்ஸ், நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விந்து சக்தியில் இருக்கும் லட்சக்கணக்கான உயிரணுக்கள். வெளிப்படு வித்து விளைவு அறிஞ்சுக்கோ, அதனுடைய விளைவை தெரிந்துகொள். அந்த ஒரு சொட்டு ஒரு உயிரணு ஒரு குழந்தையை உருவாக்கும் உயிரை கொடுக்கும் சக்தியை உடையது. வெளிப்படு வித்தின் விளைவினை அறிந்துகொள். வித்து தெளிபடு, அதாவது அந்த வித்து வித்தின் ஆற்றலை அறிந்து தெளிவுபடு. வித்து என் சிந்தையின் உள்ளே கழிப்படு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித்து வந்து வெளியேறாது, நம் சிந்தையின் உள்ளே நமக்குள்ளாகவே இருக்கும்போது என்னாகும் தெரியுங்களா? கழிப்படும், சந்தோஷப்படும். ஆச்சுங்களா? சந்தோஷப்படும் அப்படிங்கும்போது அது நமக்குள்ளாக, ஆச்சுங்களா? வித்து என் சிந்தையின் உள்ளே நமக்குள்ளாக கழிப்படும், சந்தோஷத்தை கொடுக்கும். வித்து கதிர்படும் சோதியா மாறும். கதிர்னா என்ன? கதிர்னா கதிரவன் சொல்லுவோம். அதாவது அந்த எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வள்ளலார் சொல்லுவார், அந்த எப்படி சொல்லலான்னா, அருள் பெரும் சோதி அப்படிம்பாரு. அதாவது வித்து கதிர்படும் சோதியா மாறும். அப்போ ஒளிப்படு வித்து என்னை உய்ய கொண்டால், இந்த மாதிரியாக கதிர்படும் சோதியாக ஒளியோடு பிரகாசமா இருக்கிற அந்த வித்து என்னை உய்ய கொண்டாலே, லே கொண்டாலே அப்படிங்கிறது வந்து நம்முடைய சகசிரார தலத்துல நம்முடைய உயிரணுக்களை ஈர்த்து எடுத்துக்கொண்டாலே அப்படின்னு சொல்றதானுங்க. வாழ்க வளமுடைய.